வெல்கம் டு ஷிவூஸ் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு பாயாசம் தாங்க பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டான பாயாசம், கேரளா ஸ்பெஷல் கோதுமை ரவை பாயாசங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீம்ங்க, நான் வீட்டிலருந்து எடுக்கிற ஏடை க்ரீம் எடுத்திருக்கேன். நெய், அப்புறம் வெல்லம் ஒரு கப்பு, ஒரு சின்ன கப் அளவில் ஒரு 50 கிராம் அளவில் கோதுமை ரவை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வந்து பொடிச்சது, அப்புறம் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச தேங்காய் பால் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டப்பாவில் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். ஏலக்காய் பொடிச்சது. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது வறுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து, நான் இதில் ஒன்றேன்னு மட்டும் சொல்லலைங்க, இந்த கொப்பரை தேங்காய் அதை வந்து துருவினது அதையும் வறுத்தெடுத்துக்கிறேன். அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. அது ஆக்சுவலி கேரளா டிஷ்ஷில் ஃபுல்லாகவே வந்து இந்த கொப்பரை தேங்காயெலாம் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க, கோகோனட் ஆயில், கொப்பரை தேங்காயெலாம். அதையும் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு வறுத்துருவோம், நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும். இது ஆக்சுவலி ஓணமுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாயாசங்க. அவங்க வந்து இந்த அடப்பிரதமம் சொல்லுவாங்க, அடப்பாயாசம் பண்ணுவாங்க, இந்த பாயாசம் பண்ணுவாங்க, அவள் பாயாசம் பண்ணுவாங்க. ஓணத்துக்கு வந்து ஒரு 4-5 பாயாசம் பண்ணுவாங்க. அதில் இதுவும் ஒரு ஸ்பெஷலான பாயசம்தான். நார்த்து சைட்லலாம் வந்து இது வந்து பால் ஊற்றி பண்ணுவாங்க. வரங்க இது வறுபட்டுருச்சு, இதை நம்ம எடுத்துருவோம். அது கீர் சொல்லுவாங்க, அவங்க பால்லேயே வேக வைப்பாங்க. ஆனால் கேரளா சைட்லலாம் வந்து இதை வெள்ளத்துலேயே வேக வைப்பாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. ஏன்னா கோதுமை ரவை வந்து ஹெல்த்துக்கு நல்லதுனால நம்ம வெல்லம் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த ரவையும் இந்த கோதுமை ரவையும் நான் வறுத்துடுறேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்குங்க. இந்த 50 கிராம் வந்து ஒரு 4 டம்ளர் வரும். ஒரு 4 பேர் நல்லா குடிக்கலாங்க, அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 200 ml வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. இதுக்கு ஒரு 200 to 300 ml வரைக்கும் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து கிராம் தான், ஆனால் நான் அதை வந்து இப்போ வந்து அதை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிடுறேன். இப்போ நான் வந்து வறுத்து வச்சுருக்க அந்த கோதுமை ரவை வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நான் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சைடு வெல்லம் வந்து பாவு காசி, பாவு மாதிரி இல்லை, அது கரையிற அளவுக்கு நான் வந்து காசி எடுத்துக்கிறேங்க. அப்போ அதுலேருந்து கல்லெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ரொம்ப கொலக்கொலன்னு வேக வைக்கலைங்க. ஏன்னா வந்து கொலக்கொலன்னு வேக வச்சா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து வறுத்துட்டு தனியாக குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த பாகு எடுத்த நம்ம அந்த கரைச்ச வெள்ளத்தை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போங்க. பாருங்கள், அதில் எவ்வளோ மண்ணெலாம் இருக்குது. அதனால தான் நான் வந்து சில வெள்ளத்தில் இருக்காதுங்க, சில வெள்ளத்தில் இருக்கும். அதனால தான் இப்பாருங்க, இப்போ நான் வந்து அந்த பாகு ஊற்றுனதுலேயே வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா இதோட நல்ல ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த கோதுமை ரவையோட அந்த வெள்ளை பாவு போய் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த பாயசம் எப்படின்னா நீங்கள் சூடாக செஞ்சு உடனே சாப்பிடக்கூடாது, நல்லா ஆற வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் எடுத்து வச்சுருக்க க்ரீமை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எப்பயுமே க்ரீம் ஊற்றுறீங்களா பால் ஊற்றுறீங்கன்னா வெள்ளம் போடும்போது கொஞ்சம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எடுத்து வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருக்க ட்ரை கோகோனட்டு, இது கொப்பரை தேங்காய் வறுத்து வச்சதுங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக கேரளாலலாம் பாயசத்துக்கு சேர்த்துப்பாங்க, அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்பாங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த பேக்கெட் தேங்காய் பாலே சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சில பேருக்கு எடுக்கவும் தெரியாது, அதனால் இந்த மாதிரி டப்பாவில் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோங்க. நல்லா ஆறணுங்க, ஆறிட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவையான கோதுமை ரவை பாயாசம் ரெடிங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. கேரளாவோட ஸ்பெஷல் பாயாசம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்ங்க.